சோலை வரைக்கும் ஈவினிங் டைம் ஒரு 6 o'clock இருந்து ஒரு 7 o'clock எனி டைம் அந்த எஸ்டேட்ல இறங்கி இறங்கி போகுது நான் பாக்கலாம் கண்டிப்பா. இது இறங்க இன்னைக்கு ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஹெட் அண்ட் ஃபால்ஸ் வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். ஆனால் பாட்டு வினோராஜி சொன்னார் இந்த வாட்டர் ஃபால்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் சொன்னார். ஸோ அதனால் அங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 12 kilometers மேலே இருக்குமாமா. ப்ளஸ் அது இல்லாமல் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் தான் இருக்குது அந்த வாட்டர் ஃபால்ஸு. ஸோ அதுவும் ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா, வேறு யாருனாலே வர முடியாது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். பட் இந்த இடத்துல வந்து யாரோட கரெக்டான கைடன்ஸ் இல்லாமல் இந்த இடத்துக்கு வரவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து இங்கே யானைகள் ரொம்ப அட்டகாசம் இருக்காமல். ஸோ அதனால் வந்து பார்த்து தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வினோரஞ்சித்தோட ஹெல்ப்பில் தான் போயிட்டுருக்கோம். நம்ம கூட யாராவது ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்னா மலைக்காடு ரைடர், கோவை அவுட்டோர், அதுக்கப்புறம் என்லெஸ் ஆஃப் ரோடர்னு சொல்லிட்டு ஒரு ரைடர், அதுக்கப்புறம் மிஸ்டர் ஜான், அதுக்கப்புறம் நான், அதுக்கப்புறம் வினோரஞ்சித், கிட்டத்தட்ட 6 பேர் போயிட்டுருக்கோம். We'll be right back.
வந்துருவீங்கல்ல, உங்களுக்கு பிரச்சனை இல்லைல்ல, உங்க வண்டி வந்துடும். அதே மாதிரி வாங்க, அதே மாதிரி ஏற்றுவாங்க. ஸோ இந்த இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம், ரொம்ப ஆஃப் ரோடிங்கு அதே மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு, சுத்தமாக பாதையே இல்லாமல் இருந்துச்சு. நாங்கள் அந்த பாதையை உருவாக்கி தான் போயிருக்கோம் அந்த இடத்துக்கு. குட்டி குட்டி நிறைய அட்டைகள் நிறைய இருக்காமா? ஸோ இன்னும் பிரதர் இல்லை அப்படின்னா இங்கே வரவே முடியாது, வாய்ப்பே இல்லை. பிரதர் இங்கே ஒவ்வொரு வாட்டியும் புது புது பிளேஸு. தேங்க்ஸ் பிரதர். இது என்னது? இது கரடியா? அங்க பாருங்க, எப்படி இறங்க இருக்கீங்க? அப்படியே தான் நான் ஏறணும், அதே வழி தான் ஏறுங்கச்சி. அப்படியா? வாடா வாடா. செம்ம ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணோம் நாங்கள். எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி இருக்குன்னு, சூப்பராக இருந்துச்சு. சரி, இதுக்கப்புறம் நம்ம இன்னொரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஸோ அந்த ஸ்பாட் வந்து நான் உங்களுக்கு வந்து இன்னொரு எபிசோடில் உங்களுக்கு போட்டு வரேன். ஸோ ஒரு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நீங்கள் வந்து பார்ப்பீங்க. பாய் பாய், சி யூ, டாடா. கமெண்டில் லீவ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த ஸ்பாட்டு அப்படின்னு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நடந்து வந்தோம், நீங்கள் பாதைகளை பார்த்தாலே தெரியும் எப்படி இருக்குண்ணே.